அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீ கிருஷ்ணர் எப்பொழுதும் தன்னை மகிழ்ச்சியாக வைத்து கொள்வதில் நாட்டம் கொண்டவராக இருப்பார். ஸ்ரீ கிருஷ்ணர் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் தனித்துவம் கொண்டதாக இருக்கும். மற்றவர்களிட தான் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்பதில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நிகர் அவர் ஒருவரே ஆவார். அத்தகைய ஸ்ரீ கிருஷ்ணர் தலையில் எப்பொழுதும் மயிலிறகு சூடிக்கொள்ள என்ன காரணம் என்பதை தான் நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மயில் என்பது மற்ற பறவைகளை காட்டிலும் வித்தியாசப்படுத்தப்பட்டிருக்கு. தன் தோகையை விரித்து மயில் ஆடும் அழகு இவ்வுலகின் மிகச்சிறந்த காட்சியாக இருக்கின்றது. எங்குமே இல்லாத அளவிற்கு மயில் பாரத கண்டம் முழுவதும் அதிக அளவிற்கு இருந்துள்ளது. கிருஷ்ணன் வசித்த பிருந்தாவனத்தில் எக்கச்சக்கமான மயில்கள் இருக்கும். இதனால் மயில் தொகைகளுக்கு அங்கே பஞ்சமே இல்லை. கிருஷ்ணரை காணும்போது மயில்களுக்கு மலையை நினைவுபடுத்தும். அதன் ஊதும் குழல் இசைக்கு மயில்கள் மேலும் அழகுடன் நடனமாடவும் உதவும். இதனால் மயில்கள் விருப்பமுடன் கிருஷ்ணனுக்கு தன் தோகையை உதிர்க்கும். அதற்கு மரியாதை கொடுக்கும் விதமாக தான் கிருஷ்ணர் எப்போதும் தன் தலையில் அதனை சூடிக்கொண்டு இருக்காரு. கிருஷ்ணர் நடப்பது நிற்பது அனைத்துமே வித்தியாசமாகவே இருக்கும். ஒயிலாக நிற்பதும் நடப்பதும் அவருடைய குணாதிசயங்களில் ஒன்று. அதுபோல் அவருக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்தில் எப்போதும் மயில் தொகை இருக்கும். கையில் புல்லாங்குழல் ஏந்தி கொண்டு தன் கிருஷ்ணர் இருப்பார். அலங்கார பிரியனாக இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்போதும் பட்டு வேஷ்டியும் அழகிய பிதாம்பர மடிப்புகளும் கொண்ட நேர்த்தியாக உடை உடுத்தி கொள்வது வழக்கம். அதுபோல் அண்ணன் பலராமனும் கிருஷ்ணனின் உடல் இருக்கும் நீல நிறத்தில் பட்டு வேட்டியை எப்பொழுதும் உடுத்தி கொள்வதை விரும்புவார் அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தை பருவம் முதல்லேயே நேர்த்தியாக தன்னை காட்டிக்கொள்ள விருப்பமுள்ள ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எப்போதும் சிறுத்தபடியே இருக்கதான் பிடிக்கும். எவ்வளவு கஷ்டங்கள் இடையூறுகள் ஏற்பட்டாலும் அவர் அங்குள்ள ஒரு வரும் வட்டமாகவும் சோர்வுடனும் ஒரு நாளும் கண்டதில்லை. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வாழ்க்கையின் மீது அக்கறையும் நேசமும் அதிகமாக இருந்தது. எவர் ஒருவருக்கு வாழ்க்கையின் மீது காதலும் அக்கறையும் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு வாழ்க்கையுடைய ரசிக்கக்கூடிய பக்குவம் ஏற்படுது. இன்பமும் துன்பமும் கலந்துதான் வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொண்டாலே எப்போதும் அழுது வடிவம் சூழ்நிலை ஏற்படாது. எவ்வளவு கஷ்டங்கள் மனதில் இருந்தாலும் ஒருவர் சிரித்த முகத்துடன் வசீகரமாக பளிச்சென்று காட்சியளிக்கும் போது அவர்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் அதே தொற்றிக்கொள்ளும். அவர்களுடைய நட்பு வட்டமும் விரிவடைந்து கொண்டே செல்லும். ஸ்ரீ கிருஷ்ணர் இதை தான் எப்போதும் விரும்புகிறாரு. அதனால தான் அவர் எந்த சூழ்நிலையிலையும் மக்கள் முன்னிலையில் தன்னை வாட்டமாக காட்டிக்கொள்ளவில்லை. அவருக்கு துயரங்கள் இருக்கத்தான் செய்தது. ஆனால் அப்படி பிரச்சனைகள் அவருக்கு அதிகமாக இருக்கும்போது தனிமை தேடி சென்றாரு. அவரிடம் இருந்து நாம் கற்க வேண்டிய பாடங்களில் இதுவும் ஒன்று. ஸ்ரீ கிருஷ்ணருடைய அவதாரம் அசுரனை அழிக்க மட்டுமில்லை, உலக மக்களுக்கு பல வகையில் வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்கும் பயன்படுத்தப்பட்டது. உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் முகத்தை வாட்டமாக வைத்து கொள்ளாதீங்க அப்படின்றத கூறும் விதத்தில் தான் இருக்குது. எப்போதும் மகிழ்ச்சியோடு வைத்து பாருங்கள். வாழ்க்கையின் இனிமையாக மாறும் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் இருக்கும். அதை எப்படி எதிர்த்து நிற்கிறோம் என்பதில் தான் நம்முடைய திறமை இருக்குது. வாழ்க்கையை நேசிப்பவர்கள், வாழ்க்கையை கொண்டாட வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாளை இருப்பதில்லை. இருக்கும் கொஞ்சம் காலத்தை அணு அணுவாக ரசித்து எப்போதும் மகிழ்ச்சியாக உங்களை வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. கம்சனின் கொடுமை காரணமாக கிருஷ்ணருடைய பெற்றோர் சிறையில் வாட நேரிட்டது. தங்க தொட்டியில இட்டு சீராடப்பட வேண்டிய குழந்தை மூங்கில் கூடையில் கடத்தப்பட்டு கோகுலத்திற்கு எடுத்து செல்லப்படுது. இதனால் ஆயர்பாடை புழுதியில் விளையாட வேண்டியவனாகிறாரு. ஆனால் ராஜலட்சணம் பொருந்திய அவருடைய முகம் பார்ப்பவர்களை எல்லாம் வசீகரித்தது. அவர் புது புது உத்திகளை கொண்டு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டன. இதனாலேயே கண்ணனை கௌரவிக்கும் விரும்பினார்கள் ஆயர்பாடி சிறுவர்கள். உடனே அங்கிருந்து சுற்றித்திருந்த
மயிலை பிடித்தார்கள். அதனோடு இருந்த ஒரு இறக்கையை எடுத்து கிருஷ்ணனின் தலைகிரீடம் போல் சொருகினார்கள். அன்று முதல் கிருஷ்ணனின் தலைமுடியில் மயிலிர் நீங்காத இடம் பிடித்தது. கிருஷ்ண ஜெயந்தி பூஜை மற்றும் வழிபாடுகளில் சிறுவர் சிறுமிகளை மறக்காமல் ஈடுபடுத்த வேண்டும். அவர்கள் கிருஷ்ணரின் கதைகளை சொல்லி வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. மாணவி மாணவிகளுக்கு பாடங்களை திட்டமிட்டு படிக்க வேண்டும். புத்திசாலித்தனமும் கூடும். அதோடு பாடங்களை எளிமையாகவும் சுருக்கமாகவும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ரீ கிருஷ்ணர் 5200 ஆண்டுகளுக்கு முன்பு அதர்மத்தை அளிக்க அவதரித்தவர். ஸ்ரீமான் நாராயணனின் சக்தி வாய்ந்த அவதாரமாக கிருஷ்ணாவதாரம் போற்றப்படுது. தான் ஓரும் மன்னனாக முடிச்சூடிக்கொள்ள முடியாதவரை சபிக்கப்பட்டாலும் பேரரசர்களையும் மாபெரும் சாம்ராஜ்யத்தையும் உருவாக்கியவரே கிருஷ்ணர் தான். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண பகவான் தன் மேனியில் எண்ணற்ற ஆபரணங்களை அறிந்தாலும் அவர் மணிமா குடத்தை அலங்கரிக்கும் மயிலிற்கு அவற்றில் எல்லா சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். அது கிருஷ்ணனின் சின்னமாகவே விளங்குது. பக்தர்கள் முற்குடத்தறி அவற்றும் அதாவது மயிலிறகுகளின் கிரீடம் அணிந்தவர் என்றும் பகவானை அன்போடு அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. ஒரு முறை கோதவர்தன் மலையில் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் புல்லாங்குழல் வாசித்து விளையாடி கொண்டிருந்த போது அந்த தெய்வீக கானத்தின் இனிமை பொருந்திய மெல்லிசையில் மயங்கிய மயில்கள் பரவசத்துடன் ஆடின. அப்போது உதிர்ந்த அந்த இறகுகளை எடுத்து ராஜா மயில் இறைவனுக்கு பேரன்புனுடன் வழங்கியது. இறைவன் அதை கருணையோடு ஏற்றுக்கொண்டு தன் சிரசில் அலங்கரித்து கொண்டார். மயிலிற்கு 7 முதன்மை வண்ணங்களும் இருக்கு என சொல்லப்படுது. இது பகவான் தன்னுள் எல்லா வண்ணங்களையும் கொண்டவர் என்பதை காட்டுகிறது என்று கூறப்படுது. ஸ்ரீ கிருஷ்ணர் முழு பிரபஞ்சத்தையும் தன்னுள் அடக்கியவர். அவர் பல்வேறு வடிவங்கள், காட்சிகள் மற்றும் நிலைகளில் நம்மை வழி நடத்துவர். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதானமான கிருஷ்ணர் முருகப்பெருமானின் தாய்மாமனாக கருதப்படுகிறார். முருகா மயில வாகனமாக கொண்டவர். அதனால் முருகன் தனது எல்லா முயற்சிகளிலையும் வெற்றி பெற தனது சிரசில் கிருஷ்ணர் மயிலரக சூடியுள்ளார் என்று இன்னொரு புராண கதையும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது அழகு மற்றும் அறிவின் ஒரு சின்னமாக மயிலிறகுல இருக்கிற கண் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணனின் தெய்வீக ஞானத்தை அடையாளமாகவும் இருக்கு. இது தன்னை பற்றி ஒருவர் உணர்த்துவதற்கு உதவுது. மனதின் ஞானத்தின் இதயத்தின் அன்பும் ஒரு மனிதன் வாழ்வை முழுமையாக்குகிறது என்பதை இது அடையாளப்படுத்துது. மேலும் இந்த அனுகிரக நிலை பெற இறைவன் மயிலிறகுடன் கூடிய தோற்றத்தை வழிபடுவது மிகவும் முக்கியம். இறகு நம்மை எல்லா தீவினைகளை காத்தும் கோபம், பேராசை, பொறாமை, வஞ்சகங்களை அழிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இறகுகள் 1000 கண்களை கொண்டது. இது சொர்க்கத்தின் திறவுகோளாகவும் நட்சத்திரங்களின் கண்களாகவும் விளங்குது. இதன் மாறுபட்ட வண்ணங்கள் மயிலின் இறக்க குணத்தை இந்திரன் தந்த பரிசாக இருக்கு. கிரகங்களின் தீய தாக்கத்தை போக்கும் சக்தி இறகுகளுக்கு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ராதை மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணர் இருவரின் அனுகிரகம் பெற இந்த மயிலிற்கு அணிந்த ரூபத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுவது சிறந்த பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது. மயில் என்பது பறவைகளை காட்டிலும் வித்தியாசப்படுத்தப்பட்டுள்ளது. தன் தோகையை விரித்து மயிலாடும் அழகு இந்த உலகின் மிகச்சிறந்த காட்சியாக இருக்கு. எங்குமே இல்லாத அளவிற்கு மயில் பாரத கண்டம் முழுவதும் அதிக அளவிற்கு இருந்துள்ளது. கிருஷ்ணன் வசித்த பிருந்தாவனத்தில் எக்கச்சக்கமான மயில்கள் இருக்கும். இதனால் மயில் தோகைகளுக்கு அங்கே பஞ்சமே இருக்காது. கிருஷ்ணரை காணும்போது மயில்களுக்கு மலையை நினைவுபடுத்தவும் அதன் ஊதுக்குழல் இசைக்கு மயில்கள் மேலும் அழகுடன் நடமாடவும் உதவும். இதனால் மயில்கள் விருப்பமுடன் கிருஷ்ணனுக்கு தான் தோகையை உதிர்க்கும். அதற்கு மரியாதை கொடுக்கும் விதமாக கிருஷ்ணரும் எப்போதும் தன் தலையில் அதனை சூடி கொண்டுள்ளார். கிருஷ்ணர் நடப்பதும் நிற்பதும் அனைத்தும் வித்தியாசமாகவே இருக்கும். ஒயிலாக நிற்பதும் நடப்பதும் அவருடைய குணாதிசயங்களில் ஒன்று. அதுபோல் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள கிரீடத்தில் எப்போதும் மயில் தோகை இருக்கும். கையில் புல்லாங்குழல் ஏந்தி கொண்டு தான் இருப்பார். அலங்கார பிரியனாக இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்பொழுதும் பட்டு வேஷ்டியும் அழகிய பிதாம்பர மடிப்புகளை கொண்ட நேர்த்தியாக உடை உடுத்தி கொள்வது வழக்கமாக வைத்திருப்பார். அதுபோல தான் அண்ணன் பலராமனும் கிருஷ்ணனின் உடல் இருக்கும் நீல நிறத்தில் பட்டு வேஷ்டியை எப்போதும் உடுத்தி கொள்வதையே விரும்புவார். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏன் கிருஷ்ணருடைய தலையில் மயிலிறகு சூடி கொண்டிருக்காரு, அதனுடைய புராண தகவல்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.